हेलो स्टूडेंट्स, एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड ला स्क्वायर्स एंड स्क्वायर रूट्स लेसन ला 6.4 एक्सरसाइज ला 4th सम பார்க்க போறோம். फाइंड द लीस्ट नंबर व्हिच मस्ट बी सबट्रैक्टेड फ्रॉम ईच ऑफ द फॉलोइंग नंबर्स सो एज टू गेट अ परफेक्ट स्क्वायर. आल्सो फाइंड द स्क्वायर रूट ऑफ द परफेक्ट स्क्वायर सो ऑब्टेंड. இப்போ கொடுத்திருக்கிற நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் லீஸ்ட் நம்பர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணினால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும். அது என்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் குவெஸ்டின். இப்போ 402 எடுத்துக்குவோம். இப்போ 402 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் சம் 402. இங்கே 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, 2 ஆர் 4 ரிமைண்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்க இந்த ரெண்டையும் அப்படியே இறக்கிடுறோம். 02 இது வந்து 2 2 சார் 4, அதாவது 2 டபுள் ஆக்கணும்னா 4 வருது. ஓகே, இப்போ இந்த 02ன்றது வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போ 0 போட்டோம்னா இங்கே வந்து 0 0, ஸோ ரிமைண்ட் 2. ஸோ இப்போ ரிமைண்ட் என்ன வருதோ அதை வந்து 402 மைனஸ் பண்ணோம்னா 402 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். அதுதான் இப்போ ரிசல்ட். ஓகே, 402 மைனஸ் 2 ஈக்குவல் டு 400. அதாவது ரிமைண்ட் வந்து இந்த இந்த 2 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால இந்த ரிமைனிங் வர்றதை வந்து நம்ம சம்ல இருந்து கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 400 கிடைக்குது. 400 வந்து 20 ஸ்கொயர். ஓகேவா? அதாவது ரிமைண்ட் சப்ட்ராக்ட் அப்படி பண்ண சொல்கிறாங்க. சப்ட்ராக்ட் சொன்னாலேவும் இந்த ரிமைண்ட் வந்து நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ரிமைண்ட் கிடைக்குது, அந்த ரிமைண்ட் நம்பர் தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. ஓகேவா? இப்போ இந்த 4th சம் எல்லாமே இதே மாதிரி தான். என்ன ரிமைண்ட் வருதோ அதை வந்து சம்மில் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிரும். செகண்ட் சம்மில் சொல்றாங்க 1989. ஓகே, 1989 இப்போ டிவைட் பண்ணி பார்க்க போறோம். 1989 2 டிஜிட்டா செப்பரேட் பண்ணியாச்சு. ஓகே, 19 குள்ள 4 டைம்ஸ், 4 சார் 16, ரிமைண்ட் 3. 89 அப்படியே இறக்குறோம். இப்போ 4 டபுள் ஆக்குறோம், 8. இப்போ 3 டேபிள்ல பண்ணி பார்ப்போம். 8 3 சார் 9, 24. 249 தான் வருது, பட் 389 வரைக்கும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்ப்போம். 844. ஓகே, 16 1 32 + 1 33. ஓகே, இப்போ 4 டேபிள், அது 389க்குள்ளே இருக்கிற நம்பர். சப்போஸ் இப்போ 5 எடுத்துட்டோம்னா 389க்கு அப்புறம் பெரிய நம்பர் போயிடும். ஸோ இதுக்கு சின்ன நம்பர் தான் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ 4 டேபிள் யூஸ் பண்ணால் சின்ன நம்பர் கிடைக்குது. 4 சார் 16, 1 ரிமைண்ட், 48 சார் 32, 32 + 1 33. இப்போ மைனஸ் பண்ணோம்னா இங்கே 3 8 3 போச்சுன்னா 5. ஸோ 53ன்றது வந்து ரிமைண்ட் கிடைக்குது. 53 ரிமைண்ட், ஸ்கொயர் வந்து 44. ஓகேவா? இப்போ இந்த சம்ல இருந்து 53 மைனஸ் பண்ணோம்னா 44 ஸ்கொயருக்குரிய ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து ஆன்சர் வந்து 53ன்றது வந்து ரிமைண்ட், இதை வந்து கழிக்கணும், ஸ்கொயர் வந்து 44. ஓகேவா? இது ஆன்சர். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ 1 9 8 9 நம்மளுக்கு என்ன, 53 மைனஸ் பண்ணணும் ரிமைண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், 9ல 3 போச்சுன்னா 6 3 9 1 1 9 3 6. இப்போ 1 9 3 6 ப்ரூஃப் பண்ணி காட்டிடுவோம். 44 வருதா அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்ச 53ன்றது வந்து கரெக்ட். ஓகே, இப்போ 1 9 3 6. ஸோ 4 சார் 16, ரிமைண்ட் 3. 36 அப்படி இறக்குறீங்க. இப்போ 4 டபுள் பண்ணோம்னா 8 ஆயிரும். இப்போ யூனிட் டிஜிட்டை பார்க்கலாம். ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பட் இப்போ ப்ரூஃப் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட்டில் 6 இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் ஆர் 6 போடலாம். 4 போட்டு பார்ப்போம். 4 சார் 16, 1. 48 சார் 32 + 1 33. ஓகே, 44 ஸ்கொயர்ன்றது வந்து கரெக்ட். இப்போ 53 வந்து ரிமைண்ட், 44ன்றது வந்து ஸ்கொயர் நம்பர். ஓகே, இப்போ தேர்ட் சம். தேர்ட் சம்ல
number enna kuduthirukanga 32 50. ipo idha divide panni paakaporum. So inge rendu idhayum 2 2 digit ah pirichaachu. 32 vandu 5 times na 6 6 ah 36 aayirum. So 5 table la so 25 remaining or 5 anga or 2 7 50 750 kadachirukku. So inda 5 vandu double aachumna 10. ipo vandu 10 na vandu இப்போ 5 ல பண்ணி பாருங்க 25 5. சோ 500 அண்ட் சம்திங் தான் வருது. நமக்கு 700 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். சோ 106 போட்டு பாப்போம். 36 6. இப்போ 7 போட்டு பாப்போம். 7 7 சார் 49 17 சார் 7. ஓகே, இதை விட நம்ம சின்ன நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ 7 7 49 ரிமைண்ட் 1. ஓகே, இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ரிமைன் ஸ்கொயர் தான் கேக்குறாங்க. ரிமைன் வந்து 1, ஸ்கொயர் வந்து 57 ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம்ல இருந்து 1 மைனஸ் பண்ணி நம்ம இத திரும்பவும் 57 ஸ்கொயர்ன்றத வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டிடுவோம். 32 50 மைனஸ் 1 32 49. ஓகே, 32 49 நம்ம டிவைட் பண்ணி காட்டிரணும். இப்போ என்னது திரும்பவும் 5 டேபிள்ல 5 25 ரிமைண்ட் 7 4 9. நமக்கு தெரியும் 7 டேபிள்ல மட்டும் தான் வரும். சோ 749 இப்போ 0. ஓகே, இப்போ ரிமைண்ட் 0 வந்துருச்சு. சோ சம்ல 50 இருந்தத 49 1 ரிமைண்ட் பண்ணியாச்சு. 49 வந்து 57 உடைய ஸ்கொயர் னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, இது ஆன்சர். இப்போ 4th சம் 825 கொடுத்துருக்காங்க. 825 பண்ணுவோம். 825 டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட். 8 வந்து 33 சார் 9 ஆயிரும். ஸோ 2 2 சார் 4 ரிமைண்ட் 4 4 2 5. 2 வந்து டபுள் ஆக்குறோம்னா 4. இப்போ பார்ப்போம் 4 வந்து 3 டேபிளில் ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். 9 12. ஸோ 129 தான் வருது. அப்போ 4 5 ஒன்று ஒரு 6 பண்ணி பார்ப்போம். இப்போ 4 6 6 36 6 3 4 2 சார் 24 24 பிளஸ் 3 27. ஸோ இதுவும் சின்ன நம்பராக தான் இருக்குது. இப்போ 48 நம்ம ட்ரை பண்ணுவோம். 8 பண்ணோம்னா 64 4 6 32 பிளஸ் 6 38 இவ்வளோ கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9 பண்ணி பார்த்துட்டு 384 சூட்டபிளாக இருக்கா, 9th எது சூட்டபிளாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ஸோ 81 1 ரிமைண்ட் 8 36 36 பிளஸ் 8 44. ஸோ இதை விட பெரிய நம்பர் அதாவது 425 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். 441 வந்துருச்சு. ஸோ 8 வந்து சூட்டபிளாக இருக்கு. இப்போ 8 அப்ளை பண்ணிடுவோம். 8 8 சார் 64 4 6 ரிமைண்ட் 8 4 சார் 32 32 பிளஸ் 6 38. இப்போது மைனஸ் பண்ணோம்னா 5 4 போச்சுன்னா 1, இங்கே ரிமைண்ட் பண்ணுமா 12 ஆயிரும். 12 4 8 போச்சுன்னா 4 41ன்றது வந்து ரிமைண்ட். இப்போ 41 அவங்க கேட்குற ஆன்சர் வந்து என்ன நம்பர் கழிக்கணும்? 41 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸ்கொயர் வந்து 28 ஸ்கொயர். இப்போ நம்மளுடைய சம் வந்து 825. 825 வந்து 41 மைனஸ் பண்ணுவோம். பண்ணோம்னா 4 இது 12 ஆயிரும். ஸோ 12 4 போச்சுன்னா 8 ரிமைண்ட் இங்கே 7 இருக்குது. ஸோ 784 784ன்றது வந்து 28னுடைய ஸ்கொயர் நம்பர். இப்போ 784ன்றது வந்து 28னுடைய ஸ்கொயர் தானா அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி பார்த்துக்குருவோம். ஓகேவா? 2 2 சார் 4 ரிமைண்ட் 3 84 4ன்றதுனால 2 டேபிள் ஆர் 8 டேபிளில் மட்டும்தான் வரும். 4 வந்து 2 வந்து டபுள் ஆச்சுன்னா 4. ஸோ 4 2 போட்டிங்கன்னா 44 80 அவ்வளோதான் வரும். 84 தான் வருது. ஸோ 4 வந்து 8 போடுவோம். 8 போட்டோம்னா 64 4 6 32 32 பிளஸ் 6 38. ஸோ நமக்கு தேவையான 28 ஸ்கொயர் வந்து 784ன்றதை வந்து நம்ம இப்போது ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ 5th சம். இப்போ 4000 அப்படின்னு நம்மளுக்கு சம்ல கொடுத்துருக்காங்க. இதை டிவிஷன் பண்ணோம்னா
ஓகே இந்த இது 2 டிஜிட்டையும் 2 டிஜிட்டையும் பார்த்துட்டோம் இப்போ 40 40 க்குள்ள வந்து நமக்கு 6 6 ஆர் 36 ரிமைன் 4 0 0 இப்போ 6 ஆ வந்து டபுள் ஆக்குறோம்னா 12 இப்போ 12 ல இருந்து நம்ம பாப்போம் இப்போ 4 டேபிள்ல போட்டு பாப்போம் இந்த மாதிரி 5 டேபிள் ஒவ்வொரு டேபிளா போட்டு பார்த்தா தான் நமக்கு இந்த 400 க்குள்ள என்ன நம்பர் கிடைக்குதோ அதை அப்ளை பண்ணி நம்ம ரிமைன் கண்டுபிடிக்கணும் இப்போ 4 4 சார் 16 1 8 plus 1 9 4 496 க்கு போய்டுது சோ இப்ப 3 டேபிள் 9 6 3 ஓகே இப்போ 400 விட 369 வந்து சின்ன நம்பர் அதனால அதவே ஷூட்டபிள் பண்ணிடுவோம் ஓகே 369 இப்போ ரிமைண்ட் என்ன வரும் இங்க 10 இருக்கு 10 ல 9 போச்சுனா 1 இங்க 9 9 ல 3 போச்சுனா 6 போச்சுனா 3 31 இங்க 3 ஆயிடும் சோ 31ன்றது வந்து ரிமைண்ட் ஆன்சர் வந்து 31ன்றது வந்து சப்ராக்ட் பண்ணனும் 4000 ல இது 63 னுடைய ஸ்கொயர் இது ஆன்சர் இப்போ திரும்ப நம்ம ப்ரூஃப் பண்ணி பாத்துக்குறோம் இப்போ ப்ரூஃப்ல 4000 நம்மளுடைய சம் ரிமைண்ட் வந்து 31 சொல்லிருப்போம் சோ 31 ஐ மைனஸ் பண்ணி வைங்க இப்போ 10 இங்க 9 இங்க 9 இங்க 3 இருக்கு சோ 10 ல 1 போச்சுனா 9 9 ல 3 போச்சுனா 6 9 3 இது இப்போ நம்மளுடைய 63 உடைய ஸ்கொயர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணி பாத்துக்குறோம் ஓகே 3 9 6 9 6 6 are 36 remain 3 6 9 9 ரப்ப இந்த 6 வந்து டபுள் ஆக்குங்க 12 3 ஆர் 7 வரும் சோ நம்ம 3 அப்ளை பண்ணிக்கிறோம் 3 3 சார் 9 3 2 சார் 6 1 3 சார் 3 0 ஓகே இப்போ 63ன்றது வந்து 39 69 உடைய ஸ்கொயர் ரூட்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு ஏதாவது டவுட் இருந்துனா கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் எந்த எந்த சம்னாலும் நான் வந்து டவுட் கிளியர் பண்றேன் வேற எந்த சம் உங்க ஸ்கூல்ல எந்த சம் இப்போ ரன்னிங்ல போயிட்டு இருக்கோ எந்த சம் உங்களுக்கு டவுட் இருக்கோ எந்த எந்த சாப்டரா இருந்தாலும் நீங்க கேளுங்க நான் கிளியர் பண்ணி கொடுத்துறேன் ஓகே தேங்க் யூ